அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே எல்லா கோயிலுக்கு போனாமே நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது குறிப்பாக நம்ம நிறைய கோவில்களுக்கு, நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்திருப்போம், ஆனால் அவ்வளவு பெரிய மாற்றம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் இந்த கோவிலுக்கு எதர்ச்சியாக போயிட்டு வந்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நல்ல விஷயமா நடக்குதுப்பா, இருக்கிற தடைகள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய பேர் அனுபவ ரீதியாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் 27 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களும் கூட இந்த பரிகார தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்கள் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிகளுக்கு அதிபதி தெய்வங்களும் இருக்காங்க. அப்படி அந்த அதிபதி தெய்வத்தை நாம் போய் வழிபடும்போது தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் மிகப்பெரிய முக்கியமான கோவில்களுக்கு ஒரு சிலர் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம் இன்றைக்கி நிறைய கோவில்கள் பற்றி பார்க்கலாம். குறிப்பாக திருச்செந்தூர் கோவிலுக்கு யார் சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா மிகவும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்க, அசுவினி முதல் ரேவதி வரை எந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க, எந்த பரிவார தெய்வங்களை எப்படி வணங்கினோம் அப்படின்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்மை தேடி அந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என சொல்லிக்கொண்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக மேஷம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேஷ ராசிக்காரர்கள் சிங்கம் போல் இருப்பாங்களாம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய 5 இடம் சிம்ம ராசிக்கு உரியது. அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புக்தி கூர்மையாகவும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு உகந்தவையாக மலைத்தலங்கள் தான் சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பிட்டு முருகனுடைய அருள் கிடைக்கக்கூடிய, முழுமையாக கிடைக்கக்கூடிய மலைத்தலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மலைத்தலங்களை தரிசித்து வந்தாங்க அப்படின்னா சகல செல்வங்களும் அவர்களுக்கு கிடைக்குமா. அப்படி நாம் பார்க்கும்போது முதலாவதாக மேஷராசிக்காரர்களுக்கு பழனி திருத்தலம் சொல்கிறாங்க. தனித்தன்மை பெற வேண்டும் அப்படிங்கிற தாக்கத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியக்கூடிய அற்புத தலம் தான் இந்த பழனி. ஆகவே எப்போதுமே மேஷராசிக்காரர்கள் உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்தி வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் திருச்செந்தூர் முருகனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்காரர்கள் இந்த திருச்செந்தூர் தலத்துக்கு எப்போது சென்று வந்தாலும் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமா ஏற்படுமா. அசுவினி நட்சத்திரக்காரர்கள் மகான்களுடைய ஜீவ சமாதிகளை தரிசித்து வரலாம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மகான்களின் ஜீவ சமாதியை தரிசிக்கும் போது வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நடக்கும். திருச்செந்தூர் தலம் மிக மிக உகந்தது அப்படின்னு இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க. நீங்க மேஷம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம அவங்களுடைய ராசியை பற்றி கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இதே போல் பரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர் மலைக்கு சென்று கள்ளழகரை தரிசித்து வருவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்க நாகப்பட்டினம் திருவாரூர் பாதையில் இருக்கக்கூடிய சிக்கல் தலத்துக்கு சென்று சிங்கார வேளனை தரிசித்து வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மேஷராசியில் கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்க இது போன்று இந்த சிக்கலில் இருக்கக்கூடிய சிங்கார வேளனை தரிசித்து வருவது மிகவும் சிறப்பு. இதே போல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு, நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா ரிஷபம் என்ற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமாக, உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்களாம். எதிரிக்கு எப்போதுமே சவாலாகவே ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே ரொம்பவே சாதுவாகத்தான் இருப்பாங்களாம். ரிஷபம் அப்படிங்கிறது
நந்திகேஸ்வரரை குறிப்பதால பிரதோஷ காலத்துல நந்தி தேவருடைய இரண்டு கும்புகளுக்கு இடையில ஈசனை தரிசித்து வழிபடுவது ரொம்பவே விசேஷம். இதனால இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். நந்தி பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையார் திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசித்து வந்தாங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பு. அவர்களுடைய வாழ்க்கையில சகல விதமான இன்னல்களும் நீங்கி இனியவை யாவும் நடந்தேறும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகில் இருக்கக்கூடிய மயிலம் தளத்துக்கு சென்று முருகனை வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய குத்தாலம் சென்று வழிபட்டு வரலாம். அதாவது குத்தாலம் இங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேரழுந்தூர் சென்று ஆமருவியப்பனை வழிபட்டு வருவது மிகவும் நல்லது. மிருகஷீரிடம் 1, 2 பாதங்கள் சுவாமி மலையில் அருளக்கூடிய சுவாமிநாத சுவாமியை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா மிகவும் நன்மைகள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கு கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு செய்து முடிப்பீங்க. பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சிற்சில தடைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சென்று தரிசித்து வர வேண்டிய திருத்தலம் அப்படின்னு பார்க்கும்போது திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருநெல்வேலியில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடியதுதான் திருத்தொலைவில்லி மங்கலம். 108 திவ்ய தேசங்களில் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். இங்கு மிதுனராசிக்காரர்கள் சென்று வழிபட்டு வரலாம். மிதுனராசியில் மிருகஷீரிடம் 3, 4 பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யலாம். அதே போல திருவாதிரை அப்படின்னு பார்க்கும்போது சிதம்பரம் ஆடல் வல்லானை தரிசித்து வருவது ரொம்ப நல்லது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என பார்க்கும்போது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இருந்து சேலம் செல்லக்கூடிய வழியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மணவாள நல்லூரில் அருளக்கூடிய கொளஞ்சியப்பரை தரிசனம் செய்து வளம் பெறலாம் என சொல்லப்படுது. இதே போல எந்த துறையிலையும் பிரவேசித்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலையும் அனைவரையும் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தால் இருப்பவங்களையும் வலுவிளக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு. சந்திரனுடைய ஆதிக்கத்தில் கடகராசி வருகிறது என்று சொல்லலாம். பொதுவாகவே சந்திரனுடைய ஆளுமையில் உள்ளவங்களுக்கு அம்மாள் வழிபாடு ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் திருமையஞ்சூரில் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வருவது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பு. இந்த தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் இருக்கக்கூடிய பேரளம் என்னும் ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. புனர்பூசம் 4 பாதம் காஞ்சி காமாட்சியை வழிபட்டு வரலாம். அதே போல கடகம் ராசி பூசம் நட்சத்திரக்காரர்கள் குமரி பகவதி அம்மனை தரிசனம் செய்து வருவது சிறப்பு வழிபாடாக அமையும். அதே போல ஆயில்யம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையும் வடபத்திரசாயியையும் வழிபட்டு வரம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்களுடைய அகராதியிலேயே இருக்காது. சிந்தனை, சொல், செயல் அப்படின்னா அனைத்திலும் வேகம் காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்றே விரும்புவீங்க. ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதுமே முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வருவது உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை சுகப்பட நீங்கள் தரிசிக்க வேண்டிய தலம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோவில். பூரம் நட்சத்திரம் என பார்க்கும்போது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்திற்கு சென்று குற்றாலீஸ்வரரை வழிபட்டு வரலாம். உத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் பாதம் ஈஸ்வரன் ஆட்சீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு அது புரியக்கூடிய அச்சிறுப்பாக்கம் திருத்தலம் உங்களுக்கு விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் திரிநேத்திர முனிவர் வழிபட்ட சிவலிங்கம் ஒன்றும் இங்கு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்களும் சொல்லப்படுது. இது போன்று உங்களுடைய ராசிக்கும் இது போன்ற பலன்கள் வேணும், எந்த கோவிலுக்கு சென்று வழிபடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே போல அடுத்த வீடியோவில் மீதி ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.